Hi friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 5 to 7 o'clock பார்த்தீங்கன்னா MBBS டிஸ்கஷன்ஸ் ஒரு லைவ் போடலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். MBBS ஒரு முக்கியமான அப்டேட், இன்னும் கன்ஃபார்மேஷன் வரலை. ஆனால் சில பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, 100% கன்ஃபார்ம் ஆகலைன்னே சொல்லலாம். இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜஸில் 100 seats தான் இருக்கும்னே சொல்லலாம். இந்த வருஷத்துலேருந்து 100 to 150 seats இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லணுன்ற வீடியோ. இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவில். ரவுண்ட் 2ல என்னென்ன கட் ஆஃப், எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. 100 to 150 seats மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னே சொல்லலாம். அந்த காலேஜஸில் 50 seats இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் 100 to 150 seats இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 50 seats வந்து எல்லா காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜஸில். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இதை யாரும் எதிர்பார்க்க வேணாம்னு சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியும்னே சொல்ல முடியாது. 50-50 சொல்லலாம். இது ஸ்லைட்டாக சான்ஸ் இருக்குது, இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது, கேட்டாந்த வாழ்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 பார்த்தீங்கன்னா நம்ம 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். மீதி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். ஜனவரி 5 ஜனவரி 11 வரைக்கும் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்கெடியூல் நடத்து, அந்த வீடியோ பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 132 seats இருக்குன்னே சொல்லலாம். அந்த சீட்ஸ் வந்து கேட்டகரி வைஸ் பார்ப்போம் நம்ம இப்போதைக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 40 seats இருக்குன்னே சொல்லலாம். ஓசியில் பார்த்தீங்கன்னா 41 seatsும், அப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 24 seatsும், எம்பிசிக்கு 26 seatsும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 seats இருக்குன்னே சொல்லலாம், 132 seatsில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா 100 seats இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, பிஎஸ்ஜியில் கன்ஃபார்ம் ஆனது, அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரலில் 150 seats வரப்போகுது, அது வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாகவே சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் ரவுண்ட் 2ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளாகவே சொல்லலாம். பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 565+ மார்க் எடுத்தால் கிடைக்கும்னே சொல்லலாம் பிசிக்கு. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 535+, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 455+ சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸுக்கு இந்த மார்க் ரவுண்ட் 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அதே மாதிரி இன்றைக்கி லைவில் உங்களுக்கு என்னென்ன க்வெஷ்சன்ஸ் இருக்கோ நீங்கள் கேளுங்க, அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் லைவ் 5 to 7 o'clock கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீட் இந்த 15 ஜான் 15 வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீட் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடலான்ற முடிவு எடுத்திருக்கோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருக்கும் சொல்லலாம். 100 to 150 seats இது ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11 colleges ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாகவே வந்துடும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2021 ரிப்பீட் பண்ணுறது தான் கண்டிப்பாக பண்ணுங்க. ரிப்பீட் ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து கண்டிப்பாகவே இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாருக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் இப்போ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 colleges நியூவாக வரப்போகுதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரிப்பீட் பண்ணுறவங்களும் பண்ணலாம் 2021. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டேட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, 2021 எப்போ நீட் நடக்கும்னு. அது சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாகவே வீடியோ வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக லைவ் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறோம். வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். அன்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.